ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த வார வாக்குத்தத்த செய்தி அநேகம் பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி நீங்கள் எங்களிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்ன காரியங்களை குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்திலே ஒரு சகோதரன் என்னிடத்திலே இப்படியாக சாட்சியாக சொன்னான். சகோதரர் ஸ்ரீ நிதன் என்று சொல்லுகிற ஒரு சகோதரன், அவர் அநேக நாட்களாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிற பணித்தளத்திலே அவருக்கென்று சொல்லி ஒரு நல்ல ரூம் வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்களாக மேனேஜ்மெண்ட் இடத்துல பேசி கொண்டிருந்தாராம். என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு வருடமாக அவருக்கு அவர் எதிர்பார்த்த ரூம் கிடைக்கவே இல்லை என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த சகோதரன் கடந்த வார செய்தியின் கடைசியிலே இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் ஒரு புதிய நன்மையை செய்வார் என்று சொல்லி அடியன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது அவர் மீண்டுமாக மேனேஜ்மெண்ட் இடத்துல போய் எனக்கு தங்குவதற்கு நல்ல இடம் வேண்டும் என்று சொல்லி கேட்டவுடனே உடனடியாக ஒரு வருடமாக தாமதம் செய்து கொண்டிருந்தவர்கள் உடனடியாக கொடுத்தார்கள் என்று சொல்லி அந்த சகோதரன் என்னிடத்துல நேற்றைய தினத்திலே சாட்சியாக சொன்னார். அதை குறித்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே போல் மதுரை பகுதியிலிருந்து ஒரு சகோதரன், பெரிய சாமி என்று சொல்லி ஒரு சகோதரன், கடன் பிரச்சனை நிமித்தம் மிகுந்த சோர்வோடு இருந்த பொழுது தேவனுடைய வார்த்தை சகோதரனுக்கு நேராக வந்து அவர் இப்படியாக சொன்னார், அன்றைக்கு மாத்திரம் தேவனுடைய வார்த்தை உங்கள் மூலமாக வரவில்லை என்று சொன்னால் நானும் என்னுடைய மூன்று பிள்ளைகளும் இன்றைக்கு தற்கொலை செய்து எங்களுடைய கல்லறையிலே புல் முளைத்திருக்கும் என்று சொல்லி அந்த சகோதரன் சொன்னார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அநேக பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் நன்மை செய்ய உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே மீண்டும் மீண்டுமாக ஏவின ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். இந்த வசனம் உங்களுடைய சிந்தனைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா 55:8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக என்னுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, கர்த்தருடைய நினைவுகள் நம்மை குறித்து மேலான நினைவுகளாக காணப்படுகிறது. அநேக நேரத்தில் நாம் அதை அறிந்து கொள்கிறதில்லை. ஆகையினாலே நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையே, நான் எதிர்பார்த்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த வசனம் இதோடு முடிந்து விடவில்லை. அடுத்த வசனத்திலே அதனுடைய தொடர்ச்சி இப்படியாக சொல்லியிருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புதிய வாரத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் நினைவுகளை காட்டிலும் உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள் மிக பெரியதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரும் பொழுது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தோல்விகளை நாம் சந்திக்கும் பொழுது நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய நினைவுகள் என்னை குறித்து மேன்மையானதாக காணப்படுகிறது என்பதிலே நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் சோர்வாக இருக்கிற நேரத்தில், தோல்வியை அனுபவித்திருக்கிற நேரத்தில் சாத்தான் நம்முடைய காதுகளிலே வந்து இந்த ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார், நீ ஆண்டவருக்காக தசமமாக கொடுத்தாயே, காணிக்கை கொடுத்தாயே, உபவாசம் செய்தாயே, அதிலிருந்து என்ன பிரயோஜனம், பா உனக்கும் எல்லோரை போலும் தோல்வி, எல்லோரை போலவும்
ஏமாற்றம் என்று சொல்லி உங்களுடைய காதுகளிலே வந்து பேசுவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இதை அநேகருடைய இருதயத்திலே அறிந்து கொள்ளாததினாலே அவர்கள் ஏதோ கர்த்தர் என்னை தண்டனைக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறாரோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு சில நேரங்களிலே நாம் தீமை செய்ததினாலே ஒரு சில தீமைகளை அனுபவித்திருக்க முடியும். ஆனால் அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தும் தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கை வேதத்திலே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. தன் தகப்பனாலே அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு வாலிப பையன். யோசித்து பாருங்கள், அவனுடைய இருதயத்தில் தீங்கானவை இல்லை. ஆனால் அது மற்றவர்கள் உங்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்பதனுடைய வீரியத்தை குறைக்காது. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், உங்கள் மேல் அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கும் என்று சொன்னால், உங்களை பார்க்கிறவர்கள் பொறாமை கண்களோடு பார்க்க முடியும். அதனாலே ஒரு காரியம் அறிந்து கொள்ளுங்கள், உபத்திரவத்தின் நேரத்திலேயும் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதை மறந்து விடாதீர்கள். அநேக நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் சோர்வு ஏற்படும் பொழுது, ஒருவேளை என்னுடைய தப்பிதத்தின் நிமித்தம் எப்படி காரியங்கள் நடக்கிறதோ என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பிரியமானவனே, உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் மேலானவைகளாக காணப்படுகிறது என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு பெரிய போராட்டத்தின் பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனையின் நிமித்தம் நான் என்ன செய்வது என்று சொல்லி கேள்வியோடு இருக்கலாம். யோசேப்பு நன்மை செய்யும்படியாகத்தான் தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவை கொண்டு போனான். ஆனால் சகோதரர்களோ அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தங்களுக்குள்ளே பேசி கொண்டார்கள். ஆனால் அந்த தீமையையும் கர்த்தர் நன்மையாக மாற்றினார். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு எதிராக வருகிற தீமைகளை கர்த்தருடைய நினைவுகள் பார்த்து கொண்டே இருக்கிறது, அது உங்களுக்கு நன்மையாக மாறப்போகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். வேதத்தில் யாக்கோபு என்ற மனுஷன் நீங்கள் அறிந்திருக்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். அந்த நேரத்தில் பாருங்கள், ஏசா அவன் மேல் மிகவும் கோபமாக காணப்பட்டான். அவன் கோபமாக இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்டு யாக்கோபு மிகவும் மனம் கலங்கி போய் அங்குமிங்குமாக வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம், நான் தவறு செய்து விட்டேன், ஆகையினால் கர்த்தர் என்னை தண்டிக்காமல் விடவே மாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு சில சிக்ஷைகளை கொண்டு வரலாம். நான் சொல்லுகிறது கவனமாக கேளுங்கள். ஒரு சிலர் குற்ற உணர்வோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள், என்னுடைய தப்பிதத்து நிமித்தம் கர்த்தர் என்னை பழி வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தர் பழி வாங்குகிற தேவன் அல்ல. உங்களை பிரித்தெடுத்திருப்பார் என்று சொன்னால் ஒரு சில சிக்ஷைகளை அனுமதிப்பார். அனுமதித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த கற்றுக் கொடுத்ததின் நிமித்தம் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். யோசித்து பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய ஜீவனுக்காக அலைந்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். ஆனால் கர்த்தர் அவன் அப்படி உயிருக்காக அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் அவனை பார்த்து அவனுடைய பெயரை மாற்றினார். யாக்கோபை இஸ்ரவேல் என்று சொல்லி அழைத்தார். இஸ்ரவேல் என்று சொன்னால் கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஜனம் என்பதை ஒரு காலம் நீங்கள் மறந்து விடக்கூடாது. சாத்தானுடைய தந்திரம் அடிக்கடி உங்களுடைய பழைய வாழ்க்கையை குறித்து ஞாபகப்படுத்தி, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இதுதான் உன்னுடைய எதிர்காலம், இனி இப்படித்தான் இருக்க முடியும் என்று சொல்லி உங்களை அடிக்கடி குற்ற உணர்வை அதிகப்படுத்தி உங்களுடைய விசுவாசத்தை குறைத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் தைரியமாக சாத்தானுக்கு முன்பாக சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், உண்மைதான், நான் தவறு செய்தவன் தான், நான் பாவியாய் இருந்தவன் தான், ஆனால்
இயேசுனுடைய ரத்தம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டது என்று சொல்லி நீங்கள் அதிகாரத்தோடு பேச வேண்டும். அப்பொழுது நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய நினைவுகளை நினைத்து அவர் என்னை மேன்மையாக நடத்துவார் என்பதிலே அவர் மேல் நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இது மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், யோசேப்பு மாத்திரம் இக்கட்டான உபத்திரவத்தின் பாதையிலே நடக்காமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைத்திருந்த மேன்மை கிடைத்திருந்திருக்காமல் போகும். இன்றைக்கு உபத்திரவத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உபத்திரவம் ஒரு உபகாரத்தை கொண்டு வரப்போகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு உபத்திரவத்தின் பாதையிலேயும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடியினாலே அதனுடைய நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வாரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். ஜெபிக்கும் பொழுது நீங்களும் என்னோடு கூட கருத்தாக ஜெபியுங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். வேலை ஸ்தலத்தில் நான் அவமானப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். கர்த்தர் உயர்வை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அநேக நேரத்தில் நம்முடைய கண்கள் பார்க்கிற விதம் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது இல்லை. அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறார் என்பதை நம்முடைய மனமும் நம்முடைய சிந்தனைகளையும் செயல்படாதபடி சாத்தான் அநேக தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நான் அநேக வாலிபர்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அநேக 40-50 வயதில் நிறைந்தவர்களை பார்த்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய திட்டத்தை அறியாததினாலே தங்களை குறித்ததான குறைந்த எண்ணத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். உங்களை குறித்த கர்த்தருடைய திட்டம் பெரிய திட்டமாக இருக்கிறது. இதை கேட்க விடாதபடிக்கு, இதை கிரகிக்க விடாதபடிக்கு சாத்தான் உங்களுடைய காதுகளை மந்தமாக்கி கொண்டிருக்கிறான். உங்களுடைய காதுகளை திறந்து கேளுங்கள். இந்த சத்தியத்தை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுடைய குடும்பம் பிரிந்திருக்கலாம். இப்பொழுது ஒரு சில காரியத்து நிமித்தம் நீங்கள் பிரிந்து காணப்படலாம். கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த மாற்றம் வரும்போது கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வர அவர் உண்மையாய் இருக்கிறார். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். எனக்கு மிகவும் நெருங்கி பழகின ஒரு சகோதரன். அவருக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார். அவர் சொன்னார், அந்த 2 ஆண்டுகளும் நான் பட்ட அவமானங்களுக்கு அளவே இல்லை என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர் சொன்னார், ஆனால் கர்த்தர் எனக்காக ஒரு நன்மையை வைத்திருந்தார் என்று சொல்லி. என்ன நன்மை என்று சொல்லி தெரியுமா? அவருக்கு 2வது ஆண்டு முடிவில் 2 குழந்தைகள் பிறந்தது, 1 ஆணும் 1 பெண்ணுமாக. யோசித்து பாருங்கள், கர்த்தர் நன்மையை கொடுக்கும் பொழுது பெரிதான நன்மையினால் நிரப்புவார். அந்த சகோதரனை குறித்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் என்னிடத்தில் அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்க என்னிடத்தில் கேட்டிருந்தார். நான் ஆண் பிள்ளைக்கு ஜாஷுவா என்றும் பெண் பிள்ளைக்கு ஜோவானா என்று சொல்லி பெயர் வைக்க கர்த்தர் கிருபை தந்தார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் மேன்மையான நினைவுகளாக காணப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் இழந்து போனது போல காணப்படலாம். யோபு இழந்தது உண்மைதான். அவனுக்கு எடுபட்டு போன காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் இழந்ததை காட்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றான். பிரியமானவர்களே, உபத்திரவத்தில் கர்த்தருடைய சத்தத்தை நோக்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அவர் உங்களுக்காக நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில், வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே,
இன்றைக்கு கடன் பிரச்சனையோடு, வியாதி படுக்கையோடு, இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் இறங்க விடமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் பிரிவு, திருமணம் தள்ளி போகிறது என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கிறார்கள். அந்த சகோதரனுக்கு 2 ஆண்டுகள் கழித்து இரட்ட குழந்தை பிறந்தது போல இழந்து போன நன்மை இரட்டத்தனையாக கிடைக்கட்டும். ஆசீர்வதிக்க வேணமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாகப்பா. ஆண்டவரே, அநேக நேரத்தில் எங்களை குறித்து நாங்கள் குறைவாக நினைக்கிறோம், ஆனால் நீர் எங்களுக்காக பெரிய நினைவுகளை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருபை தாரும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மே தி லார்ட் பிளெஸ் யூ.